வாக்காளர் விழிப்புணர்வு பயிலரங்கம். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சாரதா கல்லூரி இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு பயிலரங்கம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அறிவுறுத்தலின்படி பாளையங்கோட்டை சாரதா கல்லூரியில் நடைபெற்றது. வாக்காளர் விழிப்புணர்வு போட்டியை கல்லூரி எத்தீஸ்வரி சரவண பிரியாம்பா தொடங்கி வைத்தார். பயிலரங்கிற்கு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சாந்தி தலைமை தாங்கினார். கல்லூரி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற திட்ட அலுவலர் பேராசிரியர் மில்கா விஜயன் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்விழி தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சாந்தி 100% வாக்களிப்பது குறித்தும் மாணவிகளின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்தும் மாணவியருக்கு பரிசு வழங்கியும் சிறப்புரையாற்றினார். இதில் சங்கர் மேல்நிலைப்பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற திட்ட அலுவலர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வாக்காளர் கடமை உரிமை பற்றி சிறப்புரையாற்றியும் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை இயந்திரம் ஆகியவற்றின் செயல்முறை விளக்கம் செய்து காட்டினார். மாதிரி வாக்குப்பதிவு செயல்முறை விளக்கம் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நல்நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் வாக்காளர் உறுதிமொழியை வாசிக்க கல்லூரி மாணவ மாணவியர் பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சியில் பறக்கும்படை வட்டாட்சியர் ராஜு, வருவாய் ஆய்வாளர் அருணாச்சலம், ரெஜினா மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பெட்காட் மாநகரச் செயலாளர் முத்துசுவாமி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் துணை ஆட்சியர் பயிற்சி மகாலட்சுமி, நான்குநேரி தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட வளங்கள் அலுவலர் குழந்தைசாமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மகளிர் தின நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிக்க வேண்டும். அதிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிகழ்வுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா நம்முடைய டிஏடு கலெக்டர் தேர்தல் மரியாதை அரசியல் கட்சிகள் அமைத்த அரசாங்கத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். யாருமே இருக்கட்டும், அதில் வந்து தேவையில்லை. அவர்களுடைய அரசியல் கட்சிகள் அமைக்கும் அரசாங்கம் அதன் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். அந்த 5 காலத்தில் 5வது காலத்தில் உறுதிப்படுத்துவதற்கான ஜாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின்